ஆண்டின் மிகவும் முக்கியமான மாதங்களில் ஒன்று ஏப்ரல் மாதமாகும். ஏனெனில் கோடைக்காலம் தொடங்குவதிலிருந்து ஆண்டின் பல முக்கிய மாற்றங்களின் தொடக்கமாக இருப்பது ஏப்ரல் மாதம்தான். இந்த மாதத்தில் பிறந்தவர்களின் குணமானது மற்றவர்களிடமிருந்து பல வேறுபாடுகளுடனும் தனித்துவத்துடனும் இருக்கும். ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவர்களை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் அனைத்து உணர்ச்சிகளின் உச்சகட்டம்தான் இவர்கள். இவர்களுடைய ஒவ்வொரு செயலும் இவர்களை விட இவர்கள் உடனிருப்பவர்களுக்கு அதிக சுவாரஸ்யத்தை வழங்குவதாக இருக்கும். ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களின் குணாதிசயங்கள் பற்றி இன்னைக்கு குடமிளகாய் சேனல்ல பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே சமயம் தன்னை சுற்றி இருப்பவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை இவர்களால் எளிதில் கண்டறிய முடியும். அதனால் இவர்கள் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு தூண்டுகோலாக இருப்பதுடன் தன்னுடைய அனுபவம் மூலம் மற்றவர்களுக்கு அறிவுரை வழங்குவதிலும் சிறந்து விளங்குவார்கள். இவர்கள் சிறந்த வழிகாட்டியாக இருப்பார்கள். அது மட்டுமின்றி மிகவும் துணிச்சல் மிக்கவர்களாகவும் எதற்கும் பயப்படாதவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு கடுமையான சூழ்நிலையிலும் இருக்கும் வாய்ப்பை தவற விடாதவர்கள். இவர்களை பொறுத்தவரையில் ரிஸ்க் எடுத்து வாழ்க்கையில் எதுவும் செய்யவில்லை என்றால் அவர்கள் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்கவில்லை என்று எண்ணம் கொண்டவர்கள். இவர்கள் அழகான தோற்றத்துடன் மட்டுமில்லாமல் வசீகரம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இது அவர்களை சுற்றி எப்பொழுதும் ஒரு கவர்ச்சிகரமான ஆராவை உருவாக்கும். குறிப்பாக ஏப்ரல் மாதத்தில் பிறந்த பெண்கள் பிறரை கவர்வதில் வல்லவர்கள். எந்த ஒரு மனிதரும் நண்பர்களின்றி வாழ்வது என்பது முடியாத ஒன்றாகும். இதற்கு ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவர்களும் விதிவிலக்கல்ல. இவர்களை பொறுத்தவரையில் இவர்களுக்கு நண்பர்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கமாவார்கள். சொல்லப்போனால் உறவினர்களை விட நண்பர்களே இவர்களுக்கு முக்கியமானவர்கள். ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவர்களுக்கு விளையாட்டில் அதிக ஆர்வம் இருக்கும். எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும் அதில் ஜெயிக்க வேண்டும் என்பதே இவர்களின் முதல் குறிக்கோளாக இருக்கும். சுவாரஸ்யமில்லாத வழக்கமான வாழ்க்கையை இவர்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். இவர்கள் அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருப்பதால் அவர்கள் சரியான ஒரு காதல் வாழ்க்கையில் அதிக நம்பிக்கை கொண்டவராக இருப்பார்கள். இவர்கள் அவ்வளவு எளிதில் காதலில் விழமாட்டார்கள். அப்படி விழுந்துவிட்டால் அதில் இறுதி வரை உறுதியாக இருப்பார்கள். இவர்கள் பல தருணங்களில் பொறுமையற்றவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கான முடிவை தெரிந்து கொள்ள அவர்கள் ஒருபோதும் பொறுமையாக இருக்க மாட்டார்கள். அவர்களின் பொறுமையின்மையால் அவர்களை சமாளிப்பது மிகவும் கடினமானதாக இருக்கும். இவர்களின் பொறுமையின்மைதான் இவர்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கும். இவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் என்பதால் அவர்கள் அமைதியானவர்கள் என்று அர்த்தமல்ல. அவர்களை காயப்படுத்தினாலோ அல்லது அவர்களுக்கு துரோகம் செய்தாலோ வஞ்சம் வைத்து உங்களை பழிவாங்காமல் விடமாட்டார்கள். நம்பிக்கை சார்ந்த விஷயங்களில் இவர்கள் மிகவும் தீவிரமாக இருப்பார்கள். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவரா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை பார்க்க குடமிளகாய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.